கலாய நாம் சுற்றாடற் கல்வியை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளில் கூட நாங்கள் நமது பாடத்தை ஆரம்பிப்போம். இந்த பண்டி, பண்டி இங்கே வாங்க. பாடத்தை ஆரம்பிப்பதற்கு அங்கே என்ன பண்ணுறீங்க? பண்டி என்ன வேலை செய்துட்டு வந்தீங்க? அங்கே பாருங்கள், தண்ணி போகுது. அதை முதல்ல மூடுங்க பார்ப்போம். பார்த்தீங்க தானே பிள்ளைகள், நாங்கள் கூப்பிட்ட வேகத்திலேயே பண்டி தான் செய்து கொண்டிருந்த வேலையை மறந்து தண்ணியை திறந்து போட்டுட்டே வந்துட்டார் இல்லையா? சொன்னோன்னு போய் அடைக்கிறாரு. பண்டி இனிமே அந்த வேலை செய்கிறது இல்லை. தண்ணியை திறந்து போட்டு வாரதுக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து பெருமதியான ஒரு வளம் இல்லையா? அதை நாங்கள் சிக்கனமாக தான் பயன்படுத்தணும். பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற பாடமும் இது தான். அதாவது நீர் இல்லாவிட்டால், அதாவது நீர் இல்லாட்டி, நீர் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய போகிறது, என்னென்ன கஷ்டங்கள் வரும், ஏன் நீர் வீண் விரயமாகுது, இவற்றை தான் நாங்கள் இன்றைய நாளில் படிக்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போய் ஒவ்வொன்றா தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் பண்டி, அதாவது நீர். அதை நாங்கள் பத்திரமா, நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் அதை நாங்கள் பாதுகாத்தா அது நிலைத்திருக்கும். ஆனால் நாங்கள் வீண் விரயம் செய்து நீர் ஒரு காலத்தில் இல்லாமலே போனால் என்ன நடக்கும்? நீர் இல்லாட்டி எப்படி இந்த பூமி காட்சி அளிக்கும், இல்லாட்டி என்னென்ன கஷ்டங்கள் வரும், அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த முதலாவதில் இருக்குது, நிலம் காய்ந்து வெடிக்கும். அதாவது பண்டி பார்த்திங்களா, அந்த நிலங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, வெடிப்பு வந்திருக்கு இல்லையா? தண்ணியே இல்லாமல் போனால் நாங்கள் இப்போ இருக்கிற இந்த நிலம் கூட இந்த மாதிரி வெடித்து காணப்படும். ஆகவே தான் நீரை நாங்கள் பத்திரமாக நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் பாதுகாக்கணும்னு சொல்கிறது. ஆகவே முதலாவது, நீர் நிலம் காய்ந்து வெடிக்கும். அதாவது நீர் இல்லாட்டி நிலம் என்ன செய்ய போகுது, இந்த மாதிரி வெடிப்புகள் ஏற்பட போகுது. பாப்பம் இரண்டாவது, பயிர் நிலங்கள் அழியும். பார்த்தீங்கன்னா பண்டி, உங்களுக்கு தெரியுது இந்த மரத்தில் ஏதாவது இலை இருக்கா? இல்லை இல்லையா? பசேல் என்று இருக்கிற ஒரு இலைகளும் காணலை. பாருங்கள், மரம் காய்ந்து போய் மரங்கள் கீழே முறிந்து விழுந்து அதில் அந்த செழிப்பான அந்த தன்மையை அற்றதாக காணப்படுது இல்லையா? ஆகவே நீர் இல்லாவிட்டால் இந்த மாதிரி மரம் செடி கொடி எல்லாமே காய்ந்து போயிடும். ஒரு காய்ந்து போய் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வெறும் தண்டு மட்டும்தான் இருக்கும் பிள்ளைகள். அது கூட என்ன நடக்கும், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி முறிந்து விழுந்துடும். நீர் இல்லாட்டி பயிர் நிலங்கள் அழியும். பாப்பம் மூன்றாவது, வறண்ட நிலம். பாருங்கள், இதுக்கு முதல்ல இந்த விவசாயி இந்த இடத்துல வயல் இருந்திருக்கும் இல்லையா? வயலில் உளுந்து அந்த நெற்கதிர்களை கொண்டு அவங்க என்ன செய்திருப்பாங்க, நாங்கள் சாப்பிட்ற அரிசியை தயாரித்திருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த வயல் இருந்த இடம் எப்படி இருக்கு பண்டி? ஒன்றுமே இல்லை, ஒரு மரங்களும் இல்லை, பட்டு போய் எல்லாம் காய்ந்து போய் நீர் இல்லாதனால இந்த விவசாயிக்கு விவசாயமும் செய்ய முடியலை. ஆகவே ஒரு பஞ்சம் நிலைமை உண்டாகக்கூட இது காரணமாக அமையுது இல்லையா பண்டி? ஆகவே நீர் ரொம்ப முக்கியமானது. வறண்ட நிலம் ஏற்பட்டு செழிப்பான பயிர் நிலங்கள் எல்லாமே இல்லாமல் போயிட்டு. பார்ப்போம் அடுத்தது, மரஞ்செடி கொடிகள் வாடி போகும். வண்டிக்கு ஞாபகம் இருக்கா, உங்களோட மரம் தண்ணி ஊற்றாமல் என்ன நடந்துச்சு, வாடி போயிருந்தது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாருங்க, இந்த வீட்டில் இருக்க சின்ன அந்த செடி கூட தண்ணி இல்லாமல் என்ன நடந்திருக்கு, வாடி போயிருக்கு. ஆகவே பிள்ளைகள், எல்லாம் நமக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அதே மாதிரி தான் எல்லா பயிர்களுக்கும், எல்லா மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் எது முக்கியம், நீர் முக்கியமான ஒன்றாக இருக்குது. பாப்போம் அடுத்தது,
பிராணிகள் நீரின்றி இறக்கும். பண்டி அங்க பாருங்க, சின்ன யானை குட்டி ஒன்று இறந்து கிடக்குது இல்லையா? ஏன் இறந்து கிடக்குது? அதாவது யானைக்கு குடிக்க தண்ணி இல்லை, நீர் இல்லை. நீர் இல்லாததன் காரணமாக அது இறந்து போயிருக்கு பிள்ளைகள். இந்த யானை குட்டி மட்டும் இல்லை, நீர் கிடைக்கலாட்டி எல்லா பிராணிகளும் என்ன நடக்கும்? இறந்து போயிடும். மரங்கள் இல்லாமல் போயிடும், எல்லாமே காய்ந்து போயிடும். கடைசியில் பிராணிகள் கூட இறந்து போகுது இல்லையா? ஆகவே நமக்கு நீர் முக்கிய மாதிரி தான் இந்த பிராணிகளுக்கும் நீர் முக்கியமானது. பாவம் அடுத்தது, நீருக்கு பஞ்சம் ஏற்படும். அங்க பாருங்க பண்டி என்ன செய்யறாங்க, தண்ணி இல்லாதனால குழிகளை தோண்டி அடியில் உள்ள அந்த சேற்று தண்ணியை அவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இப்படி செய்தால் என்ன நடக்கும்? நோய்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், எத்தனை பேருக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்குது, எவ்வளோ பேர் அந்த தண்ணீர் இல்லாமல் அந்த கஷ்டத்தை அவங்க அவங்க வாழ்க்கையில் படுறாங்கன்னு பாருங்கள். அந்த கொஞ்சம் தண்ணிக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, குழிகளை தோன்றி ரொம்பவும் கஷ்டப்பட்டு எடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஆகவே பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற தண்ணியை வண்டி முதல்ல செய்த மாதிரி தண்ணியை திறந்துட்டு வரணுமா? இல்லை தானே. நாங்கள் என்ன செய்யணும்? பாவித்த உடனே நாங்கள் என்ன செய்யணும்? உடனே அந்த குழாயை, நீர் குழாயை நாங்கள் மூடிடணும். அப்படி நாங்கள் பாதுகாத்தா தான் பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், நீரை எவ்வளவு பத்திரமாக நாங்கள் பாதுகாக்கணும்னு. பாருங்கள் பிள்ளைகள், இந்த படம் மூலமாக உங்களுக்கு தெளிவாக விளங்குது இல்லையா? இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம், இந்த நீரானது எப்படி மாசடையுதுன்னு. வாங்க அதையும் கூட நாங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மனித நடவடிக்கைகளினால் நீர் மாசடையும் சந்தர்ப்பம். அதாவது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சில விஷயங்களால் பண்டி நம்மளோட நீரானது மாசடையுது. அப்படி மாசடைகிற நீரை நாம் பயன்படுத்த முடியாது. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த நீர் நமக்கு இல்லாமலே போய்விடும். நாங்கள் முதல்ல பார்த்தோம் தானே பண்டி, நீர் இல்லாமலே போனால் என்ன நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், என்ன காரியங்கள் நாங்கள் செய்தால் இந்த நீர் மாசடைய போதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க முதலாவது பாப்போம், நீர்நிலைகளில் குப்பை கூளங்களை கொட்டுதல். பார்த்திங்கன்னா பண்டி என்ன நடந்திருக்கு, நம்மளை மாதிரி நபர்கள், நம்மளை மாதிரி ஆக்கள் தான் என்ன செய்திருக்காங்க, குப்பைகளை குழந்து நல்ல தண்ணி இருக்கிற இடங்களில் கொட்டியிருக்காங்க. அப்படி கொட்டுனா என்ன நடக்கும்? தண்ணி மாசடையும். அதே மாதிரி இந்த குப்பைகளின் மூலமாக நிறைய நோய்கள் பரவி அதனாலும் நமக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆகவே இந்த மாதிரி நீர்நிலைகளை, குப்பைகளை கொட்ட இனிமே கூடாது. இந்த மாதிரி தவறான செயலை செய்திராதீங்க பிள்ளைகள். இந்த மாதிரி நல்ல தண்ணி இருக்கிற இடங்களில் குப்பைகளை கொட்டுறத தடை செய்திருங்க. பார்ப்போம் இரண்டாவது, ஆறு குளம் போன்றவற்றில் விலங்குகளை குளிப்பாட்டுதல். சில நேரம் இந்த மாதிரி ஆறு குளங்கள்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான குடிநீர், அதே மாதிரி சிலவங்க அவங்களோட ஆடைகள் கழுவ முதற்கொண்டு நிறைய வேலைகள் செய்ய நீர் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி விலங்குகளை வந்து குளிப்பாட்டும் போது அந்த நீர் என்ன செய்யுது வண்டி? மாசடையுது. ஆகவே இந்த மாதிரி கூட நாங்கள் நீர்நிலைகளில் செய்யக்கூடாது. அதுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் சென்று தான் இந்த மாதிரி விலங்குகளை குளிப்பாட்டுவது, விலங்குகளை கழுவுற வேலைகளை நாங்கள் செய்யணும் பிள்ளைகள். இப்போ விளங்குச்சு தானே வண்டிக்கு? பார்ப்போம் அடுத்தது, ஆறு குளங்களில் வாகனங்களை கழுவுதல். சிலவங்க என்ன செய்வாங்க, நல்ல தண்ணி அதாவது குடி தண்ணி இருக்கிற இடங்களில் வந்து அவங்களோட வாகனங்களை நிப்பாட்டி அதை கழுவுவாங்க. அப்படி கழுவும் பொழுது அந்த வாகனங்களில் உள்ள அழுக்கு,
கிரீஸ் அதே மாதிரி இந்த சவக்காரம் எல்லாமே அந்த குடிநீரில் கலக்கப்போகுது. குடிநீரில் கலந்தோடனே அந்த தண்ணியை நமக்கு குடிக்க முடியுமா பண்டி? ஏலாது. ஆகவே அந்த தண்ணியை நாங்கள் குடித்தா நமக்கு நோய் ஏற்படும் பிள்ளைகள். ஆகவே இந்த மாதிரி குடிநீர் இருக்கிற இடங்களில், ஆறு குளங்கள் மாதிரி நாங்கள் குடிக்க பயன்படுத்துகிற தண்ணி இருக்கிற இடங்களில் உங்களோட வாகனங்களை கழுவக்கூடாது. பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலைகளில் திறந்துவிடல். என்ன பண்டி செய்கிறாங்கன்னு விளங்குதா? அதாவது நஞ்சுக்கள், ரசாயன பொருட்கள், அதே மாதிரி தொழிற்சாலையிலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து வெளிவார இந்த மாதிரி கழிவு தண்ணீரை குடிநீரோட சில நேரம் என்ன செய்திருவாங்க? கலந்து விட்டுருவாங்க. அப்படி கலந்தா, அப்படி கலந்த தண்ணீரை நாங்கள் குடிக்க முடியுமா? முடியாது. இது கூட தண்ணீரை அசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆகவே பிள்ளைகள், இந்த மாதிரி நடவடிக்கைகளை கூட நாங்கள் நிறுத்தணும் இல்லையா? இல்லாட்டி நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்காமலே போய்விடும். பாப்போம் அடுத்தது. குடிநீரை திறந்து வைத்தல். சில நேரம் அம்மா வீட்டில் நல்ல சுடுதண்ணி கொதிக்க வைத்து கொடுப்பாங்க இல்லையா? குடங்களில் எடுத்து வார இந்த நீரை நாங்கள் என்ன செய்கிறோம்? திறந்து வைத்துடுறோம். தண்ணீரை திறந்து வைக்கிறனால ஈ, கொசு, நுழம்பு போன்றவை அந்த தண்ணீரில் வந்து முட்டைகளை போடவும் அந்த தண்ணிகள் மூலமாக நோய்கள் பரவும் வாய்ப்புண்டு. ஆகவே குடிநீரை எப்போதுமே ஏதாவது ஒரு மூடி போட்டு நாங்கள் மூடித்தான் வைத்து பயன்படுத்தணும். இல்லாட்டி அந்த நீர் கூட என்ன நடக்கும்? அசுத்தமாக மாறிவிடும். பார்ப்போம் அடுத்தது. இறந்த பிராணிகளை நீர்நிலைகளில் வீசுதல். சில நேரம் நம்ம வீடுகளில் வளர்க்குற பிராணிகள் இல்லாட்டி தெருவோரமாக இறந்து கிடக்கிற பிராணிகளை சில நபர்கள் இந்த மாதிரி தண்ணி இருக்க இடத்துல வீசிடுவாங்க இல்லையா? வீசினோன்னு என்ன நடக்கும்? அந்த உடல் அந்த தண்ணியிலே உக்கி நாற்றம் எடுத்து அந்த தண்ணீரை அசுத்தமாக்க வாய்ப்புண்டு. ஆகவே இந்த மாதிரி அசுத்தமான தண்ணியை வண்டி நாங்கள் குடித்தா என்ன நடக்கும்? நம்மளுக்கு நோய் ஏற்படும் இல்லையா? ஆகவே இந்த மாதிரி குடிநீர் இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி இறந்த பிராணிகளை நாங்கள் வீசக்கூடாது. இறந்த பிராணிகளின் உடலை நாங்கள் வீசக்கூடாது. பார்ப்போம் அடுத்தது. நீர்நிலைகளுக்கு அருகில் சிறுநீர் மலம் கழிக்கக்கூடாது. சில நேரம் சில சிறுவர்களை அந்த நீர்நிலைகள், இந்த மாதிரி அழகான நீர், சுத்தமான நீர் இருக்கிற இடங்களில் சிறுநீர் மலசலம் எல்லாம் கழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடாது பிள்ளைகள். சில நேரம் அது தெரியாமல் யாராவது அந்த குடிநீரை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு தீராத வியாதி, வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகவே குடிநீரை இந்த மாதிரி வீணாக்காமல் நாங்கள் சுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். பார்ப்போம் நாங்கள் அடுத்தது. அடுத்தது, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் நாங்கள் செய்கிற சில சில நடவடிக்கைகள்னால நீர் எப்படி மாசடையுதுன்னு இப்போ பார்க்குறோம். இப்படி கூட நீர் வீண் விரயமாகும் பிள்ளைகள். அதாவது நீங்கள் கை கழுவக்குள்ள சோப் போடுற நேரம் வண்டி டப்பை மூடுவீங்களா மூட மாட்டீங்களா? டப்பை நாங்கள் என்ன செய்யணும்? மூடணும் இல்லையா? நாங்கள் எப்பயுமே கையில் சோப்பை தடவும் போது, சவர்க்காரத்தை நாங்கள் கையில் தடவும் போது நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த நீர் குழாயை மூடிடணும். அதுக்கப்புறம் கையை நல்லா தேய்த்து சுத்தப்படுத்தினதன் பின்பதாகத்தான் நாங்கள் என்ன செய்யணும், நீர் குழாயை திறந்து கைகளை கழுவிட்டு திரும்பவும் கழுவி முடித்தோன்னு மூடிடணும். இல்லாட்டி நாங்கள் சவர்க்காரம் போடக்குள்ள இப்படி திறந்தே வைத்திருந்தா நீர் என்ன நடக்கும்? வீண் விரயமாக கீழே தான் போய்கொண்டிருக்கும். ஆகவே இன்னையிலேருந்து நீங்கள் சவர்க்காரம் போட்டு உட கைகளை கழுவும் போது இந்த டப்பை என்ன செய்திருங்க? மூடிடுங்க பிள்ளைகள். பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது பண்டி, நீங்கள் முகம் கழுவுவீங்க தானே? முகம் கழுவுற நேரமும் நாங்கள் சவர்க்காரம் போடக்குள்ள என்ன செய்யணும்? டப்பை மூடிடணும் இல்லையா? டப்பை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாட்டி
நாங்கள் முகத்தை சவக்காரம் போட்டும் தேக்கக்குள்ள நீர் இந்த மாதிரி வீண் விரயம் ஆகி கொண்டு தான் இருக்கும். அதனால இந்த பண்டியும் செய்து காட்டுறாரு. முகம் கழுவக்குள்ள என்ன செய்யணும், டப்பை என்ன செய்யணும், பண்டி மூடிடணும். டப்பை முதல்ல மூடிடணும், அதுக்கப்புறம்தான் சவர்க்காரன் போட்டு தேய்த்ததன் பின் நீங்கள் திருப்பி அந்த நீர் குழாயை திறக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக நீர் வீண் விரயமாவதை நாங்கள் தடை செய்து கொள்ளலாம். பார்ப்போம் அடுத்தது. நாங்கள் பல் விளக்கக்குள்ளே நாங்கள் மார்னிங்கும் நைட்டும் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா, இரண்டு வேளை பல் விளக்குவோம் இல்லையா, அந்த சமயங்களில் கூட நீங்கள் என்ன செய்யணும், டப்பை இருக்க மூடிடணும். நல்லா ப்ரஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் டப்பை மீண்டுமா திறக்கணும் இல்லையா. வண்டி வண்டி அப்படி தானே செய்வீங்க, வண்டி வீட்டில் அப்படி தான் பல் விளக்குறாரு. ஆகவே பிள்ளைகள், நீங்களும் ப்ரஷ் பண்ணக்குள்ள பல் திறக்கக்குள்ளே டப்பை இருக்க மூடிட்டு விளக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான நேரம் மாத்திரமே குழாயை திறங்க. பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது நமது பாத்திரங்களை நாங்கள் கழுவும் போது, பாத்திரங்களை நாங்கள் சுத்தப்படுத்தும் பொழுது சோப் அதாவது சவர்க்காரம் போட்டு தேய்க்கும் போது எங்களோட குழாய் நீர் குழாய் வந்து மூடி இருக்க வேண்டும். பிள்ளைகள், நீர் குழாய் திறந்திருந்தால் நீர் வீண் விரயமாகி கீழே வடிந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே இன்னிலேருந்து என்ன செய்யுங்க, நீர் குழாயை மூடி பத்திரமாக பயன்படுத்துங்க. இப்போ பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா எந்த மாதிரி சூழ்நிலையில் நீர் வீண் விரயம் ஆகுதுன்னு பார்த்தீங்க இல்லையா. நீங்கள் ப்ரஷ் பண்ணக்குள்ள, பல் துளக்கக்குள்ள, நீங்கள் முகம் கழுவக்குள்ள, கை கழுவுற நேரம், அதே மாதிரி பாத்திரங்களை கழுவுற நேரம், சவர்க்காரம் போடும் போது நீங்கள் உங்களோட நீர் குழாய்களை எப்படி இருக்கணும், பண்டி மூடி இருக்கணும். அதன் பிறகு சவர்க்காரம் போட்டு நல்லா தேய்த்ததன் பிறகு தான் மீண்டுமாய் அந்த நீர் குழாய்களை திறந்து நீங்கள் என்ன செய்யலாம், கழுவிக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் நீர் வீண் விரயமாறது குறையுதுமா. அதே மாதிரி நீரை நாங்கள் அசுத்தப்படுத்தாது பயன்படுத்தணும். நீரில் நாங்கள் குப்பை கொட்டக்கூடாது இல்லையா, வண்டி குப்பை கொட்டக்கூடாது, இறந்த பிராணிகளின் உடலை வீசக்கூடாது, அதே மாதிரி குடிக்கிற தண்ணீரை நாங்கள் திறந்து வைக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். நிறைய மிருகங்களை வந்து குடிக்கிற நீரில் வந்து கழுவக்கூடாது, வாகனங்களை கழுவக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாங்கள் செய்கிறனால என்ன நடக்குது பண்டி, நீர் வந்து அசுத்தமாகுது. நீர் இப்படியே அசுத்தமாகி வீண் விரயமாகியே போய்கொண்டிருந்தால் நமக்கு பிற்காலத்தில் என்ன இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. குடிக்க தண்ணி இல்லாதனால அப்புறம் என்ன ஏற்படும், வறட்சி ஏற்படும். வறட்சின்னு நாங்கள் பார்த்தோம் இல்லையா, முதல்ல அந்த நிலமெல்லாம் வெடித்து அந்த மரம்லாம் இறந்து போய் காய்ந்து போயிருந்ததே, அந்த மாதிரி ஒரு நீர் இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்படி இருந்தால் நல்லம்மா பண்டி, இல்லை தானே ரொம்ப கஷ்டம் இல்லையா, தண்ணி இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், நீரானது ஒரு பெருமதியான ஒரு வளம்னு நினைத்து அதை நாங்கள் பத்திரமாக சிக்கனமாக பயன்படுத்தணும். இல்லாட்டி நமக்கு ஒரு காலத்தில் அந்த நீர் இல்லாமலே போயிடும். அதனால் நம்ம குடிக்க, குளிக்க, அதே மாதிரி துணிகளை துவைக்க, நமக்கு தேவையான பாத்திரங்களை கழுவ, வீடை சுத்திகரிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த நீரை பயன்படுத்துகிறோம். ஆகவே பிற்காலத்துலேயும் இதெல்லாம் செய்ய நமக்கு நீர் வளம் இருக்கணும்னா இப்போ இருந்தே நீரை சிக்கனமாக பயன்படுத்த பழகிக்கோங்க. இப்போ பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் என்றனால நாங்கள் கற்றுக்கொண்டோம் இல்லையா பண்டி. பண்டியும் ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கு பழகினார். நீரை இனிமே திறந்து வீணாக்க மாட்டார், பத்திரமாக பயன்படுத்த போகிறார் இல்லையா பண்டி. இன்னிலேருந்து பத்திரமாக நீரை நீர் வளத்தை பாதுகாக்க போகிறாரு. வண்டி மாதிரி பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னிலேருந்து நீங்கள் பயன்படுத்துகிற நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி நீர் வளத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொன்றையும் கவனமாக பயன்படுத்துங்க. அப்போ தான் எதிர்கால சன்னதிக்கும் இந்த வளத்தை நாங்கள் கொடுக்க முடியும் பிள்ளைகள்.
இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பாடத்தில் இன்னொரு தலைப்பில் நானும் பண்டியும் உங்களை இன்னொரு நாள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி, வணக்கம்.